ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊரில் வந்து கொடியேற்றம் நடந்துச்சு. சந்தனம் கொடுக்க முன்னாடி வந்து கொடியேற்றம் பண்ணுவாங்களே, அங்கே நடந்துச்சு. அதுக்கு நான் எப்படிலாம் ரெடி ஆனேன், அங்கே எப்படிலாம் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போலாம் வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா, வந்து என் ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இந்த கார்மசியோட வந்து ஃபேஷியல் ரேசர் ரிமூவரை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி பண்ணணும், எந்த மாதிரிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும்னா, உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எதெல்லாம் வேணும், நான் வந்து கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் குட்டி குட்டி சும்மா காமிக்க தான் செஞ்சுருப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு நான் தனித்தனியாக வந்து பண்ணியே காமிக்கிறேன். அப்புறம் வந்து என்னோட ஃபேஸ் வாஷ் வந்து பான்ஸோட வச்சு வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து வீக்கேரோட ஆலோவேரா ஜெல்லை வச்சு என்னோடய ஃபேஸில் இருக்க குட்டி குட்டி இதெல்லாம் வந்து நான் ஆலோவேரா ஜெல் போட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து சரணா ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கினதான், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கார்மசி இதை வச்சு எடுக்கும் போது டக்கு டக்கு நல்லாவே வந்து ஃபேஸில் இருக்கிறது வந்து குட்டி குட்டியாக நல்லாவே ரிமூவ் ஆச்சு. ஃபஸ்ட் நான் வந்து ஒரு தலையில் வந்து ஒரு கிளிப் மாதிரி வந்து ஒரு பவு மாதிரி வச்சு ஹேரெல்லாம் ஃபுல்லும் வந்து இது பண்ணிக்கிட்டேன், மேலே ஏற்றி வச்சுட்டு. அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்தோடனே அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதுல நல்லா ஹேர்லாம் நல்லாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வச்சிருக்க இதான் மேக்கப் செட்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு, என்னென்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா வந்து நான் சரணா ஸ்டோரில் லாக்மியில் வந்து ஒரு 10,000 மேலேயே வந்து நான் ஃபுல் மேக்கப் செட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வந்து உங்களுக்கு அது எப்படிலாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் தனியாக கண்டிப்பாக போடுவோம். இந்த பேக்கும் வந்து அந்த லாக்மியில் அவங்களே ஃப்ரீயாக கொடுத்தது, ஃபுல்லுமே அதுக்குள்ளே இருக்கிறதுல லாக்மி ப்ராடக்ட்ஸ் தான் ஃபுல்லாகவே. நல்லா ஒரு நீங்கள் ப்ரொஃபஷனலாக நல்லா மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒரு 10,000 கொண்டு போனால் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் அந்த ரோஸ் வாட்டர் வந்து நல்லா வந்து ஃபேஸில் போட்டுட்டு, அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாக்மியோட வந்து இலுமினி க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும், அது ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லைனா நீங்கள் இதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லிப் பாம் வந்து போட்டுட்டு நல்லா வந்து நம்ம மேக்கப் பண்ணுற வரைக்கும் நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு லிப் பாம் போட்டுட்டு, இது வந்து டாஸ்லரோட லிப் பாம், இது சூப்பராக இருக்கும், நல்லா ஷைனாக உங்களுக்கு ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷேடில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரைமர் போட்டுக்கிட்டேன், அதுவும் லாக்மியோட வந்து அப்சல்யூட் ப்ரைமர் தான். அதுக்கப்புறம் இது வந்து நான் பிஎஸ் மாலில் வந்து வாங்கின வந்து மேக்கப் ப்ரஷ், இதெல்லாம் உங்களுக்கு தனியாகவே கண்டிப்பாக நான் ரிவ்யூ கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஃபுல்லுமே வந்து எவ்வளோ ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கன்சிலர் போட்டுட்டு அந்த மேக்கப் ப்ரஷ் வச்சு என்னோட கண்கில் இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஃபுல்லுமே கவர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 3D கவர் ஃபவுண்டேஷன், இதுதான் லாக்மியில் வாங்கினது. இது ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வந்து வீகாவில் வாங்கினது, அங்கே வந்து வாங்கும் போதே சேர்த்து வாங்கிட்டேன். இது வந்து பிளெண்ட் பண்ணிக்குவேன், அதை வச்சு அப்ளை பண்ணிக்குவேன், இல்லை நீங்கள் வந்து அதை வச்சே கூட பிளெண்ட் வந்து வீகாவது வச்சு மட்டுமே இது பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய ஷேடு, இதை ஃபுல்லுமே இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் அப்ளை பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காம்பாக்ட் எடுத்துக்கிட்டேன், லாக்மியில் வந்து காம்பாக்டு. என்னோடய ஷேடு எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் தனியாக அது எல்லாமே வந்து யார் யாருக்கு எந்த மாதிரி ஷேட் வாங்கலாம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். இதில் ஒரு மிரர் கொடுத்துருப்பாங்க கியூட்டாக, அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும். இதை ஃபுல்லும் வந்து என்னை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐக்கு போயாச்சு. லாக்மியோட வந்து இந்த ஸ்பாட் லைட்டோட ஐஷேடோ தான் யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு, அந்த கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க கொஞ்சம் ஷைனாக கொஞ்சம் இது பண்ண போட்டேன். அது எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். அப்புறம் ஐக்கு வந்து காஜல் மஸ்காரா இதெல்லாம் போட்டுட்டு, மஸ்காரா இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கலரை வச்சு நல்லா கேர்ல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ வந்து லைட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் வந்து இந்த ஷேட் செம்மையாக இருக்கும், நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு போட்டு போகிறோன்னா சரி, ஒரு வெளியே ஃபங்க்ஷனுக்கு போனால் சரி, லைட்டாக போட்டால் வந்து காலேஜுக்கு போடலாம், வெளியே ஃபங்க்ஷனுக்கு போட்டால் நல்லா டார்க்காக போடலாம், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேஸில் அங்கே ஹைலைட் பண்ணிட்டு, இது லாக்மியோட ஷிம்மர், நீங்கள் வந்து மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு மூஞ்சியில் வந்து ஒரு மாதிரி சும்மா டேப் பண்ணி விட்டிங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்பார்க்கிள் மாதிரி நல்லா க்ளோவ் ஆகும், சூப்பராக இருக்கும் அதுவுமே. அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்ப்ரே வச்சு நான் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன் மேக்கப்பை. அதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்பெட் ஆகிருந்தது. செட் ஆனதுக்கப்புறம் இந்த பர்தா தான் இன்றைக்கி வந்து நான் போட போகிறேன். இது ஃபுல்லுமே வந்து சென்டரில் ஃபுல்லும் கிராண்டாக நல்லா ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 1,500 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷாலும் ஃபுல்லும் ஸ்டோன் வச்சு அது போட்டுட்டு இந்த மாதிரி வாட்சு ஒரு ஸ்டெட்டு எல்லாம் போட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். இவ்வளோதான் இன்றைக்கி நம்ம ரெடியானது. நல்லா அந்த பர்தா வந்து ஒரு கிராண்ட் லுக்காகவே சூப்பராக இருக்கும். இது என்னோடய ஐ மேக்கப் இவ்வளோதான், சும்மா லைட்டாக தான் போட்டேன், ரொம்பலாம் போடல, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டெட்டு போட்டது நம்ம வந்து, இதுதான் நான் சொன்ன லிப்ஸ்டிக் ஷேட், அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு அந்த மாடெல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு தான் அது வரும். இது வந்து நம்ம கீழே இருக்க வீடு, அந்த தெருவில் வந்து இந்த தெருவில் தான் வந்து கொட்டடிச்சு அப்படியே வந்து ஊர்வலமாக வந்து சுற்றிட்டு அந்த மாடை வந்து வண்டியில் பூட்டி அதுக்கப்புறம் அந்த வண்டி ஃபுல்லும் சுற்றிட்டு வந்து கொடி ஏற்றுவாங்க. நம்ம தெருவுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லும் நல்லா கொட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வருஷம் வருஷம் நம்ம வீட்டில் தான் நடக்கும் சந்தன கூடுமே, இங்கேருந்து நம்ம வீட்டில் இருந்தால் சந்தனம் எல்லாமே ஃபுல்லாக போகும். இங்கேருந்தால் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க, இது ஈவினிங் டைம் எல்லாம் நடக்கும். கண்டிப்பாக வந்து நமக்கு சந்தன கூடுமே எப்படி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவுமே நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன்.
கொடியெல்லாம் கட்டிட்டு கொடியெல்லாம் முன்னாடி கொண்டு போவாங்க. நேராக பிடிச்சிட்டு போயிட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம அங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. எங்கள் காலாக தான் வந்து கொடியெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டில் இது பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு புட்டு மாதிரி இருக்கும். அது வந்து ஃபாத்தியா பண்ணுறதுக்கு வந்து கொண்டு போய் ஃபாத்தியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. அது பாப்பா கையில் வாங்கிட்டு அது கொண்டு போய் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபாத்தியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. பாப்பா தான் வாங்கிட்டு இருக்காங்க, நம்ம சாமி சேர்ப்பாங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு இப்போ அவங்க அப்படியே தான் ஊருக்கு இப்போ கிளம்பிட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு வருவாங்க. வந்துட்டு அந்த மாடை நான் சொன்ன மாதிரி வண்டியில் போட்டு அதுக்கப்புறம் வண்டியில் வந்து கொடி எடுத்துகிட்டு ஃபுல்லும் அதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடி ஏற்றிட்டு அப்புறம் மலைக்கும் போல் கொடி ஏற்றிடுவாங்க. ஹாரி தான் முன்னாடி கொடியை பிடிச்சிக்கிட்டு வராரு. அப்புறம் அப்படியே எல்லாருமே சுற்றி வந்துட்டு நம்ம பாப்பா கொண்டு வராங்க. ஃபாத்தியா பண்ணுற பொருளை அப்படியே எல்லாருமே சுற்றி வந்துட்டாங்க. இப்போ மஞ்சத்து கிட்டே வந்துட்டாங்க. போய் அவங்க மாடை இப்போ வந்து வண்டியில் பூட்டிடுவாங்க. உள்ளே ஃபாத்தியா கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து கொடியை இது பண்ணிட்டு வண்டியில் அப்படியே கிளம்பிடுவாங்க. இதுதான் வந்து நிஷான் வண்டி தான் நம்ம ஊர் பள்ளிவாசல். நான் ஃபாத்தியா கொடுத்துட்டு வந்தாங்க நான் சொன்னேன்னா அது வந்து நம்ம காலை எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொருத்தவங்க கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க விரும்பியதை. இந்த வண்டியில் இப்போ வந்து கொடி எடுத்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஊரில் கிளம்பிட்டாங்க. இது ஃபுல்லாக வந்து இப்போ சுற்றிட்டு வருவாங்க. அது வரைக்கும் நம்ம எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சுற்றிட்டு வந்துட்டு திரும்பி வந்து கொடி ஏற்றுவாங்க. ஃபுல்லு இப்போ சுற்றிட்டு வருவாங்க. அந்த வீதிகன்னு சொல்லுவாங்க, நாலு வீதி, அந்த நாலு வீதியை சுற்றிட்டு வருவாங்க. நல்லாவே டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம், எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ சுற்றிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த கொடி எடுத்துகிட்டு இப்போ ஏற்ற போகிறாங்க. நல்லா ஜாலியாக வந்து நல்லா ஈவினிங் வந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ட்ரம்ஸ் எல்லாம் சூப்பராக அடித்து நல்லா தூள் கிளப்பிட்டாங்க. செம்ம இதாக இருந்துச்சு. ஏற்றிட்டாங்க. அந்த மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல வெயிட்டெல்லாம் போட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த கொடி இருக்க பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ மலைக்கு கொண்டு போவாங்க. சிக்கந்தரா மலை சரிங்களா, அங்கே கொண்டு போவாங்க. அதுக்காக வந்து இப்போ வந்து இங்கேருந்து இப்போ அங்கே மலைக்கிட்ட மலைக்கு போகிறப்பாதுன்னு சொல்லுவாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம சாமி சேஃப் பண்ணலாம். வண்டியில் ஏறி வந்துட்டு ஒரே ஆட்டம் தான், ஜாலி தான். வந்து நம்ம குடிக்கிறதுக்கு வந்து பாதாம் மில்க் தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கி குடிச்சுட்டு இப்போ வந்து கொடியை வந்து மலைக்கு ஏற்றுறதுக்கு வந்து இப்போ இறக்கிட்டு இருக்காங்க. வண்டியிலேருந்து கீழே இறக்குறாங்க. இப்போ இறக்கி இப்போ மலைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து கொண்டு போவாங்க. அதுக்கு தான் இப்போ இறக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த வண்டி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியை கொண்டு போய் மாடை ஊற்றுட்டு வண்டியை கொண்டு போய் உள்ளே வந்து பள்ளிவாசலில் வச்சிருவாங்க. இது திரும்பி சந்தன குடப்பை எடுத்து உள்ளமே அதில் நம்ம இது சந்தன குடுக்கு வந்து வண்டியை ரெடி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து கொடியை அப்படியே மலைக்கு கொண்டு போய் மேலே ஏற்றிட்டு வந்துடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. கீழே என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.